அன்பானே வணக்கம், அன்பானே வாழ்த்துக்கள். வாழ்வாங்க வாழ்கை, வாழ்வாங்க வாழ்கை, வாழ்வாங்க வாழ்கை. இந்த தருணமான நேரத்தில் மிக ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு இருக்கின்ற உலக இறை அருள் ஆளர்களாக ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய மிக அழகாக, அன்பாக, அறிவாக, ஆற்றலாக ஏற்றிய அத்தனை இறை பிரார்த்தனைகளோட நம்பிக்கையோட நீங்கள் ஏற்றிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் தொடங்கிய இந்த நாள் முழுவதும் மக்கள் துண்டே மகேசன் துண்டாக, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமாக, நாம் எல்லோரும் இப்பொழுதே ஒரு நிமிட பிரார்த்தனைக்காக தொடங்க போற இந்த நேரத்தில் என் அன்பானை சொல்லங்களே, உலக அன்பு இறை அருள் ஆளர்களே, நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கே, வாழ்வாங்கு வாழ்கே, வாழ்வாங்கு வாழ்கே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அன்றி இந்த பிரபஞ்சத்தின் ஈண்டெடுத்த ஒவ்வொரு தாயாக, தந்தையாக, நம்மளை உருவாக்குற அத்தனை குருமகான்களாக, மகாரிஷிகளாக, யோகிகளாக, ஞானிகளாக, சித்தர்களாக அத்தனை அன்பு மகான்களுக்கும் அன்போடு வணங்கி ஆம் சொல்லங்களே, முக்கியமாக யாரார் இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் காணுகின்ற இந்த பதிவுகளை தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே, தாங்கள் இருக்கின்ற தேசத்திலிருந்தே, தாங்கள் இருக்கின்ற இல்லத்திலிருந்தே தாங்கள் வணங்கிற அன்பான இறை, அந்த இறை அருளோடு, அதனால தான் எல்லாம் வல்ல இறைவா, இன்று இந்த தருணமான நேரத்தில் நான் ஏற்றுப்போற என் பிரார்த்தனைக்கு தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாக என் உள்ளமும் புறமும் நீக்கு மரம் போல் நிறைந்து என் பிரார்த்தனைக்கு வழிநடத்த வருவாய் என்று வேண்டுவோம். ஆம் சொல்லங்களே, உலக அன்பு செல்லங்களாக, மலேசியா தேச சயாங்காக, பாரத மாதா பூமியின் அன்பு செல்லங்களாக, ஒவ்வொரு ஜீவனும் வாழுகின்ற, உலகம் முழுவதும் வாழுகின்ற இந்த தருணமான நேரத்தில் வாழ்வாங்கு வாழ்கே, வாழ்வாங்கு வாழ்கே, வாழ்வாங்கு வாழ்கே. ஆம் சொல்லங்களே, நம்மளோட நோக்கம் என்ன? எந்த அசூர சக்தி நீக்க வேண்டும், தெய்வ சக்திகள் வாழ வேண்டும் என்றே உள்ள பிரார்த்தனைகள் தானே. ஆம் சொல்லங்களே, நாம் எடுக்கிற இந்த முயற்சி, எல்லோரும் இணைந்து இந்த கூட்டு பிரார்த்தனை, இந்த கூட்டு தவம், இந்த கூட்டு தியானமும் அம்மாவின் அன்பு சொல்லங்களே. மலை போல உள்ளது அசுர சக்தி, பனி போல நீங்க நாம் எல்லோரும் இணைந்து, இன்னும் சொல்ல போனால் நேற்று செய்த பதுவிலேயே அஷ்டதீப தியான வழிபாடுகள் மூலமா யார் யார தொடங்க முடியுமோ தொடங்கி இந்த தருணமான நேரத்தில் அந்த பூஜைகளை ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க சமுத்திரா அம்மா. அன்பு செல்லங்களே, அந்த பூஜையில இணைந்த அத்தனை அன்பு செல்லங்களும் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்காக ஏற்றி இந்த உலகம் முழுவதும், இந்த தேசங்கள் முழுவதும், தேசத்தில் வாழுகின்ற அத்தனை குடும்பங்களும், ஒவ்வொரு மனிதனும், மனிதன் குடும்பம், தேசம், உலகம், வையகம், பிரபஞ்சம் இம்பட்டே நீடோடி வாழ்வாங்கு வாழே, அந்த பிரபஞ்ச சக்திகளும் இயற்கையின் சக்திகளும் நாம் இந்த தருணமான நேரத்தில் அன்போடு வணங்கி நன்றி சொல்வோம். ஆம் சொல்லங்களே, முக்கியமாக இந்த தீய சக்திக்கு ஒரு நன்றி சொல்லி, குட் பை சொல்லி, மலை போல உள்ளது பனி போல நீங்க, இதுக்கு ஏற்ற எத்தனை எத்தனை ஹாஸ்பிட்டலையும், ஹாஸ்பிட்டல் பணியாற்றுகின்ற டாக்டர்ஸ்க்கும், நர்சஸ்க்கும், ஸ்டாஃப் நர்ஸ்க்கும், இன்னும் சொல்லப்போன விஞ்ஞானப்படி உலகம் முழுவதும் இயங்கு கொண்டிருக்கின்ற அத்தனை விஞ்ஞானிகளுக்கும், மெய்ஞானிகளுக்கும், முக்கியமா நாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டு பிரார்த்தனை, கூட்டு தவம், தர்மம், தியானம், கடமைகள் ஏற்றிய நாம் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கை, வாழ்வாங்க வாழ்கை, வாழ்வாங்க வாழ்கை, வாழ்த்துவோமே. இந்த வாழ்வும் வாழ்த்துகளும் பிறருக்கு நாம் சமர்ப்பணிக்கும் போதே அம்மாவின் அன்பு உலக தங்கங்களே, எல்லா உயிர்களும் எல்லாம் பெற்று இம்பட்டு வாழ்வாங்க வாழ்றதுக்காக உள்ள மகா மருந்துதான் நாம் இன்றே செயல்படுத்துகின்ற இந்த கூட்டு பிரார்த்தனை. அம்மாவின் அன்பு சொல்லங்களை ஒரு அன்பான வேண்டுதல் நாம் வாழ்த்துவோம். வாழ்த்தலாமே அன்பு சொல்லங்களை. பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் நீடோடி ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டும்.
ஒவ்வொரு தேச மக்களும் வாழ்வாங்க வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற அழகா அத்தனை உயிர்களும் இம்புட்டி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று 21 முறை சொல்லுவோம், வாழ்த்துவோம், வாழ வைப்போம். ஆம் செல்லங்களே, இன்பமே சூழுக எல்லோரும் வாழ்கையே. இந்த ஒரு நிமிட பிரார்த்தனை என்று தொடங்கிய நாம் எல்லோரோட பிரார்த்தனையை மலை போல உள்ளதை பனி போல வாழே, வாழ்வாங்க வாழ்த்துவோம், வாழ்வாங்க வாழ்த்துவோம், வாழ்வாங்க வாழ்த்துவோம், வாழ வைப்போம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க.